శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకిగజేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல ஆச்சாரியர் நமக்கு உபதேசிச்ச ஞானம், இந்த ஞானமானது தத்துவ விஷயகமான ஞானமா இருக்கும், தேவையற்ற ஞானம் அல்ல. அதனால தத்துவ ஞானமா போயிட்டதுனால அது முமுக்ஷுவுக்கு அறியப்படும்படியா இருக்கும், அறியப்படும்படியா இருக்கும். அது அதனுடைய எல்லைக்கே நாம போயிடுவோம். அந்த மாதிரியாக ஆச்சாரியரால்லாம் நமக்கு உபதேசிக்கிறார். அப்படி உபதேசிச்ச விஷயத்துல நமக்கு சில விஷயங்கள்ல சந்தேகம் இருக்கலாம். அத மாதிரி விஷயங்கள்லாம் பிரதானமான விஷயங்கள் இல்லை, அப்பிரதானமான விஷயங்களா இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். மோட்சதசையில போயிட்டாக்க அங்க நமக்கு எல்லாமே பூர்ணமா தெளிவு வந்துடும், விசதமா ஞானம் வந்துடும். அதனால அப்பிரதான விஷயத்துல பத்தி கவலைப்படாதீங்கோ, பிரதானமான விஷயத்துல நமக்கு வைசத்தியம் உண்டாயிடும். ஆகவே ஆச்சாரியால் உபதேசிச்ச ஞானம் நமக்கு எப்பொழுதும் தத்துவார்த்தத்தை நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதன் பிறகு இந்த நாலு அத்தியாயங்கள், நாலு அத்தியாயங்கள்லாம் எப்படி இருக்கும், அவைகளுக்கு சமம் ஏதாவது இருக்கா? நாலு அத்தியாயங்கள், சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், அது மாதிரி உபாயம், சாதனாத்தியாயம், கடைசியில பலாத்தியாயம், இவைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இவைகளுக்கு சமமாக எதுவுமே கிடையாது லோகத்துல. எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் சரி, இவைகளுக்கு சமமானது எதுவும் கிடையவே கிடையாது. சுரூபத்தை எடுத்திருந்தாலும் இந்த சாரீரக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சமமானது எதுவும் இல்லை. அதனுடைய அர்த்தத்தை எடுத்திருந்தாலும், அர்த்தம்னா என்ன அர்த்தம், அதனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பிரயோஜனம், அதுலயும் சரி, நீங்க வேற சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாக்க பூர்ணத்துவம் வராது, விரோதங்கள்லாம் வரும். ஒருத்தனுக்கு வெறும் தர்மம் 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 போறான், அந்த தர்மம்ன்றது ஒரு உபாயமா இருக்க முடியுமே தவிர்த்து அது பலமா இருக்க முடியாது. அத மாதிரி அர்த்தம், அர்த்தமும் நமக்கு உபயோகமா தான் இருக்கும். காமம்ங்கிறது நம்மள அப்படியே குழியில தள்ளிடும், படு குழியில தள்ளிடும். காமம்னா வெறும் இந்த பொம்பளை ஆம்பளை, அது அர்த்தம் இல்லை. எந்த விஷயத்துல ஆசை வந்தாலும் சரி, எந்த விஷயத்துல ஆசை வந்தாலும் அது நம்மளை அப்படியே கீழே பிடிச்சு தள்ளிடும். ஆகவே இந்த மூணும் ரொம்ப மோசமானது. ஆனால் பரம புருஷார்த்தமான மோட்சம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம் வந்ததுதான் முதல் அத்தியாயமும் ரெண்டாவது அத்தியாயமும். அதுல விரோதம் எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்தனமான் சர்வ பலப்பிரதம்னு நம்ம சாதிச்சிருக்கோம், ஸ்ருதிகள் சொல்றது அது. சர்வ பலப்பிரதமா எந்தனமான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்கிட்ட மோட்சத்தையே கேட்கலாமே. மோட்சத்தை கேட்டுட்டாக்க அந்த மோட்சத்துக்கு எது எது தேவையோ அவைகள் அனைத்தையும் பகவான் நமக்கு கொடுத்துருவான். சரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரி அப்படின்னுட்டு தேசிகன் உதாரிக்கிறார் விஸ்வநாத ரகசத்ரேசாரத்துல. அதனால அதுல நமக்கு மோட்சம் தான் வேணும்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்கோ, மோட்சம் வேணும்னாக்க அதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும்.
பக்தி யோகம் பண்ணணும். அத பக்தி யோகம் பண்ணணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், சரீரம் நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும். ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு பணம் வேணும். பணம் இருந்தாதான் போகங்கள்லாம் கிடைக்கும். நல்லா ஆகாரம் சாப்பிடணும். ஆஹார சுத்தவு சத்துவசுத்திகி சத்துவசுத்தவு திரவாஸ்மதிகி அப்படிலாம் சொல்றதுக்கு. அதனால நமக்கு நல்ல ஆகாரம் சாப்பிடணும்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம பணம் இல்லாம நம்மளால எப்படி இருக்க முடியும்? அதனால பெருமாள் சரீரத்தை கொடுப்ப, அதனுடைய ஆரோக்கியத்தை கொடுப்ப, அந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான போகங்களை தருவார், அந்த போகங்களை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய அர்த்தம் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் பெருமாள். இதை எல்லாத்தையும் கொடுத்து இதை நம்ம என்ன உபயோகப்படுத்தின்றாக்கா கடைசியில் அதனுடைய பலனாக மோட்சத்தையும் அனுகிரகிச்சிடுவேன், சித்தோபாயமான எம்பெருமா. அதனால இந்த மோக்ஷ விஷயமானது பிரம்ம விஷயமானது சாஸ்திரம், இதுல விரோதம் வர்றதுக்கு பிரமேயம் இல்ல, எதுவுமே பிரமேயம் கிடையாது. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களும் போதிக்கிறது மோட்சத்தை பத்தி போதிக்கிறது. நாஸ்திகனான சார்வாகன், பௌத்தன், ஜெயினன் இவாள்லாம் கூட மோட்சத்தை பத்தி பேசுறான். அவாவானுக்கு ஏத்த மாதிரி வேதத்தை ஒத்துக்காம அவ என்ன சொல்ல முடியுமோ அந்த மாதிரி மோட்சத்தை அவ சொல்லிட்டு போறான். அப்படி இருக்குச்சே மோட்சத்தை பத்தியே சொல்றதுக்கு வந்த பிரம்மகாண்டம், அது பிரம்மத்தையும் அந்த பிரம்மத்தினுடைய நிரதிசயமான ஆனந்தத்தையும் ஜீவாத்மாவையும் அவனுடைய சுரூபத்தையும் பரமாத்மா ஜீவாத்மா இவாளுக்கு இருக்கிற சம்பந்தத்தையும் அந்த ஜீவாத்மா எப்படி எம்பெருமானை அடைவான் அப்படின்னு சொல்றதும் அடையறதுக்கு உபாயம், அந்த மாதிரி அடையப்படும் பட இருக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாத்திய பத்தியும் சொல்றதே இந்த இது சாஸ்திரம். அதனால இது வந்து வசந்த சாஸ்திரம் இரண்டாவது அத்தியாயத்துல சுத்திச்சிடும் அவிரோதாத்தியாயம். மூணாவது உபாயம் சாதனம், லோகத்துல இருக்கக்கூடிய சாதனங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கஷ்டமா இருக்கும், கஷ்டமான சாதனங்கள். யாகம் பண்ணினோம், யாகம் பண்ணினாக்க எவ்வளவு திரவிய வியயம், நிறைய ஐஸ்வர்யம் போகும், சம்பாதிச்சதெல்லாம் போயிடும். யாகம் பண்ணினார் நமக்கு வேண்டியவர், அவரும் ஒரு சுவாமி கேட்டார், யாகம் பண்ணினியே உனக்கு லாபம் வந்ததா நஷ்டம் வந்ததான்னு கேட்டார். லாபமும் வரல நஷ்டமும் வரல, இருந்த பணம் எல்லாம் செலவழிக்கி விட்டு, அதாவது என்னன்னா நிறைய பேர் பணம் கொடுத்தா அத்தனை பணத்தையும் நான் செலவழிச்சுட்டேன், நான் லாபத்தை குறிச்சு நான் பண்ணல யாகம், ஆனால் பைசா மீறல, என் பணமும் போகல, எல்லாரும் கொடுத்தா பணம் அது எல்லாம் அப்படியே செலவழிக்கி விட்டு பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது வாஸ்தவமான விஷயம், திரவியங்கள்லாம் போகும், சரீர ஆயாசம், மனுஷால் எத்தனை பேர் சேரணும், எவ்வளவு கஷ்டம், எத்தனை நாள். ஆனால் மோட்ச விஷயமான உபாயம் இருக்கு பாருங்கோ, அது பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது, வெறும் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய சேஷ்டைகள், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம், இதெல்லாம் தான் நினைக்க போறோம். மனசனாலும் நினைக்கணும், நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படணும். அந்த ஆனந்த அனுபவம் இதோ இந்த அதிகரண சாராவளி இருக்கு, இதை சேவிக்கிறோம் இல்லையோ, ஒரு ஸ்லோகம் சேவிக்கிறோம், அடே எனக்கு எத்தனையோ உடம்புல உபாதைகள் இருக்கு இப்போ, ஆனால் இதை சேவிக்கிற சமயத்துல ஒரு திருப்தி இருக்கு மனசுல. இது வெறுமை கிரந்தத்தை சேவிக்கிறது, அந்த கிரந்தத்துல இருக்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அடியே, அவ்வளவுதான், அதுவே நமக்கு ஆனந்தமா இருக்கு. யோகிகள்லாம் எப்பொழுதும் பிரம்மா அனுபவத்திலேயே இருந்தாலே அவனுக்கு எப்படி இருக்கும் அது? பகவானையே நினைச்சுண்டு லோகத்தை திருணமா பார்த்துண்டு பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு இருந்தா இருக்கா அவள் எல்லாம்?
அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளவு திருப்தி இருக்கும் இந்த ஆனந்த அனுபூதின்றது. இதுல வந்து பணமா காசா விரோதம் கிடையாது, மைத்திரியும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டவனுக்கு லோகமே தரணமா இருக்கும். அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், யாருமே விரோதி கிடையாது. மைத்திரி இருக்கு இல்லைன்றது அடுத்தது, ஆனால் விரோதிகள் யாரும் கிடையாது. ஏன்னா லோகத்துல நம்ம வந்து கீதா பாஷ்யத்துல சுவைக்கிற பணத்துக்கோசரம் நம்ம வந்து புரோட்டிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் போட்டி, பொறாமை, வெறுப்பு, கோபம், விரோதம் எல்லாம் வர்றது. ஏன்னா பணத்துல எல்லாருக்கும் ஆசை, வெறி. ஆனால் அந்த சிந்தனை இல்லை, எல்லாத்தையும் விலகிட்டு இந்த லோக சுகமே தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் விலகி ஆனந்தமா பிரம்மத்தை அனுபவிச்சான்னு வச்சுக்கோங்கோ, நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. அந்த பிரம்மானுபவம்னுட்டு யாராவது வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவா நமக்கு போட்டி இல்லை, அவளுக்கு நாம போட்டி இல்லை, பரஸ்பரம் போட்டி கிடையாது. ஏன்னா அந்த பிரம்மானுபவம்ன்றது அனந்தம், அனந்தம். சிறப்பாக உன்னியாசம் பண்ணிட்டு இருக்கா அரியணை சொல்லிட்டு இருக்க, ஒரு அஞ்சு பாசனம் சொல்லியிருக்காரு வாசுதேவ ஆச்சார். அதுக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அடியணும், தலா அஞ்சு பாசனம், ஏகம் சுவாமி அஞ்சு பாசனம் சொன்னார், வாசுதேவாச்சார் அஞ்சு, அடியன் அஞ்சு, குழப்பாக்கம் விஜயராஜர் அஞ்சு, நாலு பாசனத்துக்கு சொல்லி முடிச்சுட்டேன் அடியேன். இன்னும் ஒரு பாசனம் பாக்கி, அடையன் ரெக்கார்ட் கொடுத்துறேன், அடையனால லைவாலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவமா சொல்றேன். இந்த அனுபவத்துல எங்க போட்டி வந்தது, எங்க பொறாம இருக்கு, ஐயோ அவா அப்படி சொல்றாளே நான் சொல்லலையே அப்படின்னு தோணும். அவா அவளுடைய செயலியில சொல்றா, அடியேன் அடியனுடைய செயலியில சொல்றேன். இதுல பணம் வருமா வராதா அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க பணத்தை பத்தி யாரும் ஆலோசிக்கல. வேண்டியது என்ன, ஆண்டாளுடைய அனுபவம், திருப்பாவை இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள். அந்த சேவிக்கிற சமயத்திலேயாவது பாகவத பிரச்சாரம் பாடாம இருக்கும் மூலியம். நாளைக்கு அடைய என் எல்லை இலங்கையே சொல்லணும், நானே இதான் ஆயிடுகிறேன் விஜயாபிக்க போறேன், அபராத பரிகாரங்கள்லாம் சொல்லணும், எவ்வளவு திருப்தியா இருக்கும். அந்த சமயத்திலேயாவது மனத்துல தோணும் பாகவத பிரச்சாரம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து போட்டி மனப்பான்மை வராது பாருங்கோ. அதனால பிரம்மானுபவத்தை யாரு போறாளோ அவளுக்கு போட்டி விரோதம்ன்றதே கிடையாது. அத மாதிரி அதனுடைய பலம் அப்படிதான், உபாயம்தான் பிரம்மானுபவம். ஏன்னா நம்ம இந்த லோகத்துல இருந்துட்டு நாம பண்றது, இந்த லோகத்துல சத்தம் ரஜஸ் தமஸ் எல்லாமே இருக்கு. இப்ப இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சுவாமிய சாதிக்க போற, பஷ்யந்தோ விஸ்வமேத திரிகுண குணனிக்கா எந்த சுவாந்தனிக்கினே நாதே அப்படின்னு லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். மூணு குணங்கள் சத்தம் ரஜஸ் தமஸ் எல்லாம் மிஸ்ரமா இருக்கு. இந்த குணத்தினாலதான் இந்த லோகத்திலேயே பிரவர்த்தி இருந்துருக்குது. அதான் விரோதி. கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், திடீர்னு சண்டை வந்துடுறது, தேவையில்லாம தகராறு வருது. குழந்தைகள் அவ்வளவு ஆசையா கொண்டாடுறோம், ஆனா அந்த குழந்தைகள்கிட்ட கோபம் வந்துடுறது. குழந்தைகள்கிட்ட அப்பா பேர்ல கோபம் வருது, அம்மா பேர்ல கோபம் வருது. பிறந்த குழந்தையிலிருந்து வயசான விருத்தாள் பர்யந்தம் எல்லாருக்கும் அந்த சத்தம் ரஜஸ் தமசன் மூணு குணமும் ஆட்டி படைக்கிறது. கூட பிறந்த அண்ணா தம்பிகளே சொத்து கோதரம் சண்டை போடுறா, இதெல்லாம் இங்கதான் இருக்கு. அதே முக்தி தசைக்கு போயிட்டோம்னாக்கா முழுக்க முழுக்க சுத்த சத்தம் தானே. அதனால விரோதம் வர்றதுக்கு எந்த பிரமேயமும் கிடையாது அங்க. அதனால இங்க உபாயத்தை அனுப்பிக்கச்சு நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உபாயத்தை நட்டிக்கச்சேவே ஆனந்தமா இருக்கு. ஆச்சாரியால் சரணாகதி நமக்கு பண்ணி வைக்கிறார். அந்த சரணாகதி பண்ணச்சே நாம ஆண்டவனோ ஐசங்கரவோ அல்லது சயமாச்சாரியர்களோ யாரை நம்ம யார்கிட்ட பண்ணிக்கிறோமோ அந்த சுவாமிகள் சொல்லத்தை நாம சேவிக்கணும். நம்ம சேவிச்சுட்டே இருப்போம். அந்த உபாயம் முடிச்சு மனசுல ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. அடியே அனுபவிச்சேன், அப்ப அடியே 21 வயசு தான், அப்பெல்லாம் ஒன்னும் தெரியாது, கலக்ஷேபம் பண்ணிட்டேன். ஆனால்
இப்போ அப்படி என் சொன்னாதி பிரயோகம் எல்லாம் உபதேசம் வாங்கியிருந்தேன். என்ன சார் தாத்தாச்சாரிய சுவாமி ஆச்சா பரம உபாதேயர் அரியனுக்கு தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை எல்லாத்துக்கும் ஐயாவாச சுவாமி மாதிரி ஏஹை தாத்தாச்சார சுவாமி மாதிரி இந்த மகானும் அடியனுக்கு அனுகிரகித்தவர். அரியனுக்கு உபதேசிச்சுட்டு இருக்கார் அவர் சரணாகிதி பிரயோகத்தை. அரியன் அழகன் கேட்டுட்டு அவர் அழகர் ஏன் பிராட்டி கிட்ட எப்படி பிரபத்தி பண்ணிக்கணும், பெருமாள் கிட்ட எப்படி பிரபத்தி பண்ணிக்கணும், அதெல்லாம் சாச்சிட்டு வரார் அவர். அவ்வளவு ஆனந்தமா இருந்தது கேக்கச்சு. அப்ப பண்ணச்சு பண்ணிக்கிறது என்ன இது பண்ணிக்கிச்சு நமக்கு திருப்தி இருந்தது. ஆனால் உபதேசம் வாங்கிடுச்சு அர்த்தம் புரியறது, அர்த்தம் புரிய புரிய மனசுல ஒரு ஆனந்தம் வந்தது. அதுவே ஆனந்தமா இருக்கே, அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு நம்ம சரணாகதி பிரயோகம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்கோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரணாகதியே இவ்வளவு நல்லா இருக்கே, பக்தி யோகம் பண்றான் ஒருத்தன் அவனுக்கு எப்படி இருக்கும். அதனால சுரூபமோ அல்லது அதனுடைய தாத்பரியமோ அல்லது உபாய தசையோ அல்லது பல தசையோ இது நாளத்துக்கு சமம் இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது. எதுவுமே இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. இன்னொன்னு இதை வந்து சாதிக்கிறார். முதல் அத்தியாயம், முதல் அத்தியாயம் என்ன சொன்னோம், அனைத்து காரணமாகவும் இருப்பது எம்பெருமானே, பரமாத்மா தான் அனைத்து காரணமாக இருந்தது அப்படின்னு முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றோம். சமன்வய அத்தியாயம் அதுல சொல்லச்ச அனைத்து காரண வாக்கியங்களும் பரமாத்மாவிடத்திலேயே அன்வயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பரமாத்மா கிட்டதான் அனைத்து காரண வாக்கியங்களும் அன்வயிக்கும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, வேதம் சொல்லிடுத்தோம் அது தர்மிகிராஹக பிரமாணம், கூடவே அந்த வேத அவிருத்தமான வேதத்துக்கு விரோதமற்ற தர்க்கங்களும் சரி, வேதத்துக்கு விரோதமில்லாத தர்க்கங்களும் அந்த பிரம்மத்துக்கிட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் அன்வயிக்க வச்சிடும். சாதாரண தர்க்கங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் எப்படிப்பட்ட தர்க்கம் தெரியுமா, ஊதி தள்ளிடலாம். சுவாமி தேசிகன் நியாயபரிசுத்தியிலையோ நியாய சித்தாந்தத்திலேயோ தர்க்க பிரயோகங்கள்லாம் பண்றது. இந்த தர்க்க பிரயோகங்கள்லாம் பண்ணச்ச சுத்தம்தான் இருக்கு. ஈஸ்வர அனுமானத்தை கண்டனம் பண்ணணும். அந்த சமயத்துல தேசிகன் சில தர்க்கங்கள் பண்ற, அதெல்லாம் வேதத்துக்கு விரோதமற்ற தர்க்கங்கள். அதே நியாயசாஸ்திரஜன்லாம் அவன் வேதத்தையே எடுத்துக்கல, வெறும் புத்தியை கொண்டு யுக்தியை கொண்டு சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட தர்க்கங்கள், அந்த தர்க்கங்கள்லாம் நம்முடைய தர்க்கத்துக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது. சத்தம் தாக்கலாபத்துல ஒரு இடத்துல ஒரு தர்க்கம் சாதிக்கிற அது என்ன மறந்து போயிட்டு, அதுக்கு வியாக்கியானம் பண்ணின குத்திமங்கலம் சுவாமி மைசூர் இழந்தவர்கள் இருந்து இப்பதான் 2-3 மாசம் முன்னாடி அவருக்கு 100வது நிமிஷத்துல நடந்தது. அந்த மகான் எழுதுற பாருங்க ஆச்சாரியர அவருடைய தர்க்கத்தை பார்க்கச்சே அப்ப தெரிஞ்சும் தர்க்கம் பார்க்கச்சே ஆச்சாரியா இருக்க மாட்டேன் அவர், அயக்ரீவனா மாறுவார்னு எழுதுறாரு. சர்வ வித்யாதி தேவதையோ இல்லையா அயக்ரீவன், அதனால சர்வ வித்யாதி தேவதையாவே மாறுடுவார் சுவாமி தேசிகன். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான தர்க்கம் அது அப்படின்னு அவர் எழுதுறாரு. சோகம் எழுதிருக்க அதனால அவ்வளவு விசேஷமான தர்க்கங்கள், அதுக்கு மூல காரணம் என்ன, வேதத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கங்கள். வேதத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கங்களை கொண்டு பார்க்கும் பொழுது மீதி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுற தர்க்கங்கள், ஒரு சாங்கியன் சொல்றதோ நையாயகன் சொல்றதோ மீமாம்சகன் சொல்றதோ அல்லது அத்வைதிகள் குதிருஷ்டிகள் பாஷ்யால், பாஷ்யால்னாக்கா பௌத்தன் சார்வாகன் ஜெயினன் இவாள்லாம் சொல்றது, இந்த தர்க்கங்கள்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போயிடுமா,
நிக்க இது மரம் மலை, இது மலை மாதிரி, நேரு மலை மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய தர்க்கம் இது. ஆனால் அவளுடைய தர்க்கங்கள்லாம் நம்ம தர்க்கத்துக்கு முன்னாடி வந்ததுன்னாக்க எல்லாம் பறந்து போயிடும். காத்தா தாத்தாகத்தா நாம் கலதி கவனிக்கா காப்பிலி கோபிலீனா ஷீனா காணாதவாணி துருகின ஹரகிரா சௌரபம் ஆரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாத்துரவாந்தம் காசங்கா சங்கராதேஹே ஜெகதி எதிபது பத்ரவேதீம் திரிவேதீம். இது வந்து எத்திராசத்துல இருக்குது. ஆனால் தத்துவம் தாகலாவது இதுதான் கடைசி ஸ்லோகம். சுவாமி சாதிக்கிறாரு எல்லா மதங்களும் போயிடுறது, பௌத்த மதமோ ஜைன மதமோ சாங்கிய மதமோ குமாரல பட்ட மதமோ பிரபாகர மிஸ்ர மதமோ இவ எல்லாருக்குமே ஓடி ஓடி போயிடுறது, பயந்துட்டு போயிடுச்சு. இவாழ்லாமே போகச்ச குதிருஷ்டிகள்லாம் எப்படி நிக்க முடியும் சந்திரமானார் முன்னாடி? அதனால பத்ரவேதியும் திரிவேதி மங்களகரமான திரிவேதி அத சொல்லக்கூடியது சுவாமி எம்பெருமானாருடைய தக்கங்கள்லாம். அதுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அப்படிப்பட்ட உத்தமமான தர்க்கம் அது. ஏன்னா எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் நேற்றையே சொன்ன பாருங்கோ, வியாசருடைய சூத்திரமோ கோதாயனுடைய உத்தியோ அல்லது நாதமணிகள் யாமன மணிகள் சுவாமி எம்பெருமானார் சுவாமி சிவபிரகாசாச்சாரியன் நம்முடைய சுவாமி தேசிகன் இவாளுடைய தர்க்கங்கள்லாம் இப்படிப்பட்ட தர்க்கங்கள், இவா முன்னாடி அவளால நிக்க முடியுமா? அதனால நீதி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அனைத்து தர்க்கங்களும் ஓடி போயிடும். பஞ்சு எப்படி பறந்து போகும், சூழ் ஊதினா பறந்து போயிடுவேன், அந்த மாதிரிதான் நம்முடைய தர்க்கமானது அவ்வளவு உசந்த நிலையில இருக்கு. அவளுடையதோ அப்படி இல்லை. சாதாரண தர்க்கங்கள், வேதத்துக்கு விரோதமான தர்க்கங்கள், அது நம்மளுதோ அப்படி இல்லை. குமரகத்தை வச்சுட்டு அந்த தர்மிகிராக பிரமாணமான சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு போற தர்க்கம் நம்மளுடையது, அது நமக்கு அப்படி ஒரு அனுகூலமானது. அதனால இந்த தர்க்கங்களை கொண்டும் அதுக்கு உபனிஷத் வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு அதை கொண்டும் சாதிக்கப்பட்ட விஷயங்கள் முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. அந்த முதல் அத்தியாயமானது நமக்கு ரொம்ப ஏற்றமா இருக்கு. அதுல வந்த ஞானம் என்னது? பிரம்மமே சர்வ ஜெகத்காரணம், பிரம்மமே சர்வ காரணம் அப்படின்றது தானே. அது என்ன பண்றது தெரியுமா? லோகத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தில எல்லாம் போக்கடிச்சுடும். இது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தம். அந்தகாரம்னா என்ன அர்த்தம்? ஞானாந்தகாரம், அஞ்ஞானம். நம்மளுடைய ஞானத்துக்கு ஒரு மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இருட்டு, அந்த தமசு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தமசை போக்கடிக்கணும். ஒரே கும்மிருட்டா இருக்கு. இந்த கும்மிருட்டு இருக்கிற சமயத்துல சூரிய உதயம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கிரணம் லேசா வரச்சேவே இந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நன்னா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு சூரியன் அப்ப முன்னாடி நிக்க முடியுமா இருட்டால? அந்த மாதிரி சமன்வயாத்தியாயத்தினால சித்தமான சர்வகாரணம் பிரம்ம அப்படின்ற தத்துவமானது விரோதிகள் சாங்கியாள் வைசேஷிகாள் நைஜாயிக்காள் பௌத்தாள் அத மாதிரி ஜெயினாள் பாஜுபதாள் இவெல்லாம் யாரார் என்னென்ன சொன்னாலும் சரி, அது அத்தனையும் அஜ்ஞானமாகிற அந்தகாரம். அது ஞானத்தை மறைக்கக்கூடிய அந்தகாரம். அவைகள் அத்தனையுமே இந்த முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயத்தை கொண்டு நாம சாதிக்கிறோம். அப்போ விரோதம் எல்லாம் பறந்து போயிடும், ஒரு விரோதம் நிக்காது. அத்தனை தமசு, அஜ்ஞானமாகிற தமசு இருக்கே
இது சூரியனாகிற இந்த தத்துவஞானம், இந்த தத்துவஞானத்துக்கு முன்னாடி அந்த தமசானது பறந்து போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? விரோதம் போய் அவிரோதம் நிற்கும். அதுதான் அவிரோத அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரம் இது. இந்த மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யத்துல அகேர போன ஜென்ம சேம பங்காதி லீலே அப்படின்றது. அந்த லீலே அப்படின்றதுக்கு லீலையை உடையவரிடத்தில் அப்படின்னு அர்த்தம். லீலையை உடைய பிரம்மத்தினிடத்தில் அப்படின்னு அர்த்தம். அங்க உத்தமர் சுவாமி லீலான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு. அனாயாச வியாபாரம் லீலா அப்படிங்கிற அனாயாசமா பண்றது, எதுவுமே மகாயாசம் கிடையாது, அனாயாசமா பண்றது. நம்மளால மகாயாசத்தினால பண்றது கூட எதுவும் பூர்ணமா முடியாது, ஆனால் எம்பெருமான் சங்கல்ப மாத்திரத்தினால பண்ணிடுவான். அனாயாசமா பண்றதுனால அப்படின்னு வருது, அனாயாச வியாபாரம் லீலான்னு. அதனால என்ன எடுத்தோம்னாக்கா பிரம்ம காரணவாதத்துல விரோதமே வராதுன்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமானார் சூத்திரகாரருடைய திருவுள்ள தெளிஞ்சுட்டு பிரம்ம காரணவாதம் எப்படிப்பட்டதுன்னு அனாயாசமா சாதிக்கிறார். சூத்திரங்களை கொண்டு ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு அனாயாசமும் சாதிக்கிறார் எம்பெருமானார். ஆகவே நீங்க எவ்வளவு தூரம் விரோதம்லாம் நீங்க ஆக்ஷேபிச்சாலும் என்ன பண்ணினாலும் சரி எதுவுமே நிக்காது, எதுவுமே நிக்காது அவருடைய சித்தாந்தத்துல. அதனால எத்தனை மதம் பாருங்க, நம்ம அவிரோதாத்தியாயத்துல ரெண்டாவது பாதம் சேவிச்சிருக்கோம். முதல் அதிகரணமே சாங்கியம், ரெண்டாவது அதிகாரணம் வைசேஷிகன், மூணாவது அதிகாரத்துல பௌத்தாள்ல ரெண்டு பௌத்தாள் கரணம் பண்ற வைபாஷிகன் சௌத்ராந்திகன், நாலாவது அதிகரணத்துல இவன் யோகாச்சாரம், அஞ்சாவது மாத்தியமிகன், ஆறாவது ஜெயினபக்ஷம், ஏழாவது இப்படி கடைசியில பாசுபதன், இப்படி அத்தனை பேரையும் கண்டனம் பண்ணி விடுற, கடைசியில பாஞ்சராத்திரத்தை ரட்சிக்கிறேன். அதனால சூத்திரகாரருடைய திருவுள்ள எப்படி போறது அப்படின்னாக்கா எந்த மதங்கள்லாம் இந்த சனாதன வைதிக மதத்துக்கு விரோதமா இருக்குதோ அது அத்தனையும் கண்டனம் பண்ற. அவைகளால் நமக்கு என்னென்ன விரோதம் வந்தாலும் அது அத்தனையும் சமணம் பண்ற. அதனால இந்த விரோதங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அந்தகாரம் மாதிரி, தமசு மாதிரி, இருட்டு மாதிரி. அந்த இருட்டா இருக்கக்கூடிய அத தமச அஜானத்தை இந்த ரெண்டாவது அத்தியாயமானது போக்கடிச்சுடும். அப்படி போக்கடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பிரம்ம காரணவாதம்ன்றது நிலைச்சு நிக்கிறது, அதுக்கு விரோதம் எதுவுமே இல்லை. அதுல யாராரு உளர்றாளோ உளருதன் அவன் அது அத்தனை பேரும் போயிடுறது, அத்தனை பேர் மதமும் போயிடும். அதனால இது உசந்த மதம் இது. ஆக ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சுவாரஸ்யம் இப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம். இந்த சாதனாத்தியாயமானது முன்னாடி சொன்ன மாதிரி பிரம்மத்தை அடைவதற்கு உபாயத்தை சொல்றது. அது சாதனம் எத்தனையோ பலன்கள் இருக்கு, அவைகளுக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்கு, உபாயங்கள் இருக்கு, அதெல்லாம் விதிக்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கே அவை என்ன சாதாரணமான வாக்கியங்கள், சாதாரணமான வாக்கியங்கள் தான், அதெல்லாம் விசேட விதி இல்லை. ஏன் விசேட விதி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு தேவையானது எது அப்படின்னா மோட்சம் தானே நமக்கு தேவையானது. முன்னாடி சொன்ன மாதிரி அல்பமான பழங்கள்லாம் நமக்கு பிடிக்காதே, நமக்கு பிடிக்காத அல்பமான பழங்களை சொல்லி தெரிஞ்சுக்கோங்களேன், அந்த கர்மாக்களை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா காமிய கர்மா நமக்கு தேவையே இல்லை, காமிய கர்மாவும் நம்ம அனுஷ்டிக்கவே மாட்டோம். அதனால காமிய கர்மாவா இல்லாம சாத்விக தியாகம் பண்ணி
எந்த கர்மாவும் அனுஷ்டிச்சாலும் அந்த கர்மா என்ன பண்றதுன்னாக்க இந்த மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு பாருங்கோ, அதுக்கு வேலைக்காரால் மாதிரி அழிடும் அந்த கர்மாக்கள்லாம், அதாவது அங்கங்களா அழிடும். இத மூணாவது அத்தியாயம் கடைசி பாதம், நாலாவது பாதத்துல முதல்ல அதிகரணம், புருஷார்த்த அதிகரணம். புருஷார்த்தம் எதுல இருந்து வரும் அப்படின்னு கேட்டுண்டு, கர்மாவை அங்கமாக உடைய வித்தியிலிருந்து தான் வரும், உபாசனத்திலிருந்து தான் பலன் வரும், மோட்சம் அப்படின்னு அங்க சாதிச்சுட்டார். அதனாலதான் அங்க சாரவழின்னு வித்யா கர்மாங்கிதா சாத் அப்படின்னு ஸ்லோகமே, வித்தியானது கர்மத்தை அங்கமாக உடையதா இருக்கும் அப்படின்னு சாராவழி அங்க சாதிச்சிருக்கேன். அதனால நாம பண்ற பிரவர்த்தி, நம்மளுடைய பிரவர்த்தி எத்தனை இருக்கு பாருங்க, அதான் நம்ம எல்லாரும் பிரபன்னால் நமக்கு அல்ப விஷயங்கள்ல கிடையவே கிடையாது. இந்த சித்தஞ்சிறுகாத பாசுரத்துல வரும், மற்ற காமங்கள் மாற்று எழுவர் என்பாவாய் அப்படின்னு, மற்ற காமங்கள் அதெல்லாம் மாத்திடுவோம், நமக்கு அல்பமான விஷயங்கள்லாம் வேண்டாம், ஒன்னு அடையணும். எட்டுக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடுமையாம உமக்கே நாமாட்சைவோம், உனக்கே நாங்க வந்து கைங்கரியம் பண்ணுவோம். இன்னைக்கு இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் எங்க சுரூபம். சேட சைடு பாவம் தான் நமக்குள்ள சம்பந்தம். அதனால உனையே விரும்பி இருக்கிற எங்களுக்கு இந்த காமங்கள்லாம் இருக்கு, அதனால இந்த மற்ற கிராமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறார். அவ நமக்கோசரம் பிரார்த்திக்கிறார், அவதான் பெருமாள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. கோபிராட்டியனுடைய அம்சம் சாக்ஷா க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் சொல்லி அப்படிப்பட்ட பிராட்டி, ஆண்டாள் பிராட்டி. அதனால அவ நமக்கு உபதேசிக்கிறான், நமக்கோசரம் அவ பிரார்த்திக்கிறான். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அல்பமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த காமங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, அதுல நம்மளுடைய பிரவர்த்தியே கிடையாது, நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது எது வேணும் அப்படின்னா, மோட்ச பலன் தான் நமக்கு தேவை, அதுக்கு எது உபாயமோ அதுதான் நாம அனுஷ்டிப்போம். மோட்ச பலன் தான் தேவை. இது முன்னாடி ஒருவா ஸ்லோகம் சொன்ன பாருங்க, சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்சு போகாம்சை அனுசங்கிட்டான். அடியனுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், பிழைக்கப்பாளா பிழைக்க மாட்டாளான்னு தெரியாது. அவளுக்கெல்லாம் ஆச்சாரியா சரணாகதி பண்ணி வச்சுருவான், சரணாகதி பண்ணி வச்சவாள்னா, இப்ப இப்ப சமீபத்துல 2 வருஷம் முன்னாடி எனக்கு வேண்டிய ஒருத்தன் என்கிட்ட சொல்லி ஆண்டவன்கிட்ட பிரஞ்சாதம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் ஆண்டவனுக்கு தெரிவிச்சு ஆண்டவன் பண்ணிட்டார். இப்ப இருக்கிற ஆண்டவன் அவர் ரொம்ப உடம்பு தள்ளா நடந்தது, அந்த ரொம்ப இதுல இருந்தார், அவர் கான்சியஸ்னஸே கிடையாது. அப்படிப்பட்டவன் எழுத உட்காந்துட்டார், 1 வருஷமும் 1.5 வருஷமும் ஆச்சு, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இது. அதுக்கப்புறம் அவர் பரவ பேசிட்டார், வயசாகிட்டு. எங்க மாமனார் சுவாமி 1 வயசோ 2 வயசோ தெரியாது, ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. நாவல் பார்க்க பெரிய சுவாமி கிட்ட சரணாகதி பண்ணி வச்சுட்டான், சுவாமி பண்ணிட்டார். 89 திருநஷத்திரம் இருந்தார் அவன், கிட்டத்தட்ட 70-72 வருஷம் தேவ பிரமாணத்துக்கு வேலைக்கு பாராயணம் கைஞ்சிருக்கும். அப்படி பண்ணிட்டு பூர்ணமான ஜீவனம், ஆனந்தமான ஜீவனம். அவர் சொல்லுவார் என்கிட்ட, எனக்கு என்ன குறை, தேவப்பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்துக்கு விரோதமாக யாராவது பணம் இவ்வளவு பணம் தரவா அவ்வளவு பணம் தரவான்னாக்க போக மாட்டார், அது காஞ்சி எடுத்தாலும் யாருமே போக மாட்டான். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி பெருமாள் பாராயணம் இருக்கு, புறப்பாடு இருக்குன்னாக்கா அந்த பாராயணம் தான் வசதின்னு போவாப்பா. அதனால எதுக்கு சொல்லுவானே, சரணாகதி பண்ணினோம்னாக்க அவனுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கிறது. நிச்சயம் இப்ப சமீபத்துல எனக்கு போன் பண்ணி ஒருத்தர் கேட்டு, ஒரு மாமி அவ கேட்டு, அவ தம்பிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு கேட்டு அது சரணாகதி பண்ண சொல்லி ஐசியூல இருந்தவர் இப்ப பழைச்சு வந்திருக்க. இதை எதுக்கு சொல்லணும்னா,
நம்ம மோக்ஷார்த்தம் தான் நம்ம பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம். ஆனா பலன் என்ன தெரியுமோ, லௌகீக பலனும் கிடைக்கிறது நமக்கு, லௌகிகம் ஆமுஷ்மீகம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அதனால இந்த மோக்ஷத்துக்கு எது உபாயமோ அந்த உபாயத்து சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு பாருங்க, முமுக்ஷுர்வை அப்படி முமுக்ஷுர்வை பிரபத்தியே அப்படின்ட்டு, முமுக்ஷுவானா இருக்கேன் அதனால உன்னை நான் சரணாய் அடைவேன் அப்படின்னு சேதாசுரவரிடம் சொல்லுது. அது மாதிரி உபாசனம் விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத, இந்த மாதிரி உபாசித்தான் வாக்கியம் இருக்கு. சர்வம் கல்லுதம் பிரம்ம தஜலானதி சாந்த உபாசித அப்படின்னு இருக்கு, எத்தனையோ வாக்கியங்கள். இதெல்லாம் உபாசனத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள். இந்த உபாசனத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் முக்கியமான பிரதானமான வாக்கியங்கள். அது மோட்சத்துக்கு உபாயமா இருக்கிறதுனாலதான் பிரதானமான வாக்கியங்கள். மீதி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது இந்த வாக்கியங்களுக்கு கிங்கராலா மாறிடும், வேலைக்காரா மாதிரி ஆயிடுவோம். அதாவது என்ன, அங்கமா தான் இருக்கும்னு அர்த்தம், பிரதானமாவே இருக்காது. மோட்சத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்களை காட்டிடும் மீதி எந்த வாக்கியமா இருந்தாலும் சரி, அவைகள்லாம் இந்த மோக்ஷோபாய வாக்கியங்களுக்கு அங்கங்களாகத்தான் இருக்கும். அதுலயே அதுக்கு கிருதார்த்தம் ஆயிடும், சரிதார்த்தம் ஆயிடும். அதனால மூணாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட உபாய ஞானம், இது எல்லா உபாயங்களையும் காட்டிலும் சிறந்த உபாயம், எல்லா உபாயங்களையும் காட்டிலும் நமக்கு நல்லது பண்ற உபாயம், நமக்கு நித்தியமான அனந்தமான நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உபாயம். உபாயமே நமக்கு நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஒன்பதாவது அத்தியாயத்துல கீதையில சொல்லிச்ச பெருமாள், அவ பண்ற உபாசனம் முடியலையா, ஏன்னா அவ உபாசனம் நின்றே இருக்கா, நான் அவளுக்கு கொடுத்தது என்ன, வெறும் மோட்சம் வண்டிதான் நான் கொடுத்தேன், மோட்சம் வண்டிதான் அவளுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அவ உபாசனமும் அப்படியே இருக்கு, நான் கொடுத்தது ரொம்ப குறைவான பலன். பெருமாள் தனக்கு நைத்தான் தன்னை பண்ணிக்கத்தானே பண்ணிக்கிறேன், பெருமாள் நான் கொடுத்த பலன் குறவுதான், அவ பண்ற உபாசனம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப உகந்த உபாசனம் அது அப்படின்னு கொண்டாடுற பெருமாள். அதனால இந்த உபாசனமே நமக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்னாக்கா, அதனுடைய பலன் இருக்கே அது எப்படி இருக்கும், அது எவ்வளவு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால இந்த உபாயமானது ரொம்ப உகந்தது. மீதி உபாயங்களோ அந்த உபாயங்களை விதிக்கிற வாக்கியங்களோ இந்த மோக்ஷோபாய விதிகளுக்கு கிங்கரமா தான் இருக்கும். அது மட்டுமா, அதனுடைய பலன் கடைசி அத்தியாயம் பலாத்தியாயம், அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, மீதி பழங்கள்லாம் ஒரு பெரிய அருவி கொட்டுறது, அருவி கொட்டுற சமயத்துல சிறு துளிகள்லாம் எங்க இருந்தாவது விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த அருவிக்கு முன்னாடி இந்த சிறு துளிகள்லாம் எம்மாத்திரம், அதெல்லாம் எப்படி நிற்கும். அதாவது என்ன அர்த்தம், முக்தானந்தம் இருக்கு, முக்தனுடைய ஆனந்தம், அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தத்தினுடைய சமுத்திரம் மாதிரி இருக்காது, அந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மீதி புருஷார்த்தங்கள்லாம் சிறு துளிகளா மாறிடுறது, சிறு துளிகள் தான், அவைகள்லாம் நமக்கு உபயோகமே இல்லைன்னு ஆயிடும். ரொம்ப மோசம், எல்லாம் புனராவர்த்தி தான், அவைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி இவைகள்லாம் ரொம்ப நீதமாதான் போயிடும், ரொம்ப லேசம், ரொம்ப சின்ன சின்ன பழங்கள் தான் அவைகள்லாம். அது நமக்கு வேணவே வேணாம், நமக்கெல்லாம் அதெல்லாம் பிராப்தி விரோதி தான்,
அந்த இதுல வந்து அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சுவாமி தேசிகன் வந்து பிராப்தி விரோதிய நவிக்க சாதிக்கிறார். பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்தி பிரத்யேகாத்தனா பிராப்தி பாயம் பணம் செய்வ நாலு மத்திரம் ஓரளவு சொல்லிட்டார். பிராப்தி விரோதின்னு நிறைய சாதிக்கிறார், நிறைய சாதிக்கிறார். அதுல நம்ம அனுபவிக்கிற பலன்கள்லாம் இருக்கு. இந்த வசுபத பிராப்தின்னு ஒண்ணு இருக்குது, மது வித்தியன்னு ஒரு வித்யை. அந்த வித்தியை அனுஷ்டிச்சாக்கா வசுபத பிராப்தி பூர்வகமான மோட்சம் கிடைக்கும். அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனாலும் கூட அதையும் இதுல தள்ளிவிட்டார். ஏன் அப்படின்னாக்கா சில பேர் வசுபத பிராப்தி பூர்வகமான மோட்சம் வேணும்ட்டு ஆரம்பிச்சுட்டு வசுபத பிராப்தியிலே அவளுக்கு ஆசை மட்டும் கொடுக்கணும், வேற ஒண்ணுமே வேண்டாம், நமக்கு வசுபதம் வசுக்களா இருக்கிறதே போரும் அப்படின்னு அவளுக்கு தோணிடுமா. அப்படி தோணிடுத்துனாக்கா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், மோட்சமே கிடைக்காம போயிடும். அது அது மாதிரி கைவல்யத்திலே சில பேர் நடந்துருவாங்களாம். கைவல்யத்திலே நடந்துட்டாக்கா அவளுக்கு மோட்ச பலனே கிடைக்காம போயிடும். அதனால கைவல்யம் உண்டியே போரும் அப்படின்னு சில பேர் இருப்பா. சில பேர் வசுபதம் முதலான அதாவது வசு அஷ்ட வசுக்கள் இருக்காளே அந்த வசு வசுவா இருக்கிறது, அத மாதிரி சில பேருக்கு முடிஞ்சு போயிடும் அவளுடைய காமம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு. இன்னும் சில பேரு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், யோகோடி சஹசிராணி விட்டுமாராத்திய பத்மபூஹோ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணி சுசுரும. யுகக்கோடி சகசிரங்கள் விஷ்ணுவ குறிச்சு ஆராதனை பண்ணி தபஸ் பண்ணி இத்தனை பண்ணினவன், இவ்வளவு காலம் பண்ணிட்டு எனக்கு திருப்பி பிரம்மாவா இருக்கணுமே, எனக்கு அனுகிரகிக்கணுமே அப்படின்னு பெருமாளை கேட்டானோ, அவ்வளோ தபஸ் பண்ணி நானே நாராயணா உங்கள்கிட்ட மோட்சம் எனக்கு கூட அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையோ. அவளுக்கு அதான் பிடிச்சிருது. ஏன்னா அந்த கர்மான்றது அப்படி ஆட்டி விட்டுருது. அதனால இந்த கர்மா இருக்கே நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசையை உண்டு பண்ணிடும், எல்லாம் பிராப்தி விரோதியா இருக்கும். அதனால முக்த ஆனந்தம் முக்த முக்தனுடைய ஆனந்தம் அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தம் தான் என்னது, குறையாதது, குறையவே குறையாது, எப்பொழுதும் நிரதிசயமான ஆனந்தம் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அது சாகரம். அது சமுத்திரத்துல போய் ஆழத்தை எப்படி அளக்கிறது, அப்படிப்பட்ட சமுத்திரம் அது. அதுல சிறு துளிகளா இருக்கக்கூடியது, சிறு துளிகளா இருந்துட்டு போட்டி போட்டாக்கா அதெல்லாம் ஜெயிக்க முடியுமா? நீ புருஷார்த்தங்கள்ல சிறு துளிகளா தான் இருக்கும். அதனால மோக்ஷம் இருக்கே அந்த மோக்ஷ பலனை காட்டிலும் வசந்த பலன் எதுவும் இல்லை. மீதி இருக்கிற பலன் எல்லாம் இதெல்லாம் தேவையற்ற பலன்கள், தேவையற்ற பலன்கள். அதனால அதெல்லாம் நமக்கு ஆசையே படக்கூடாது, அதெல்லாம் பிராப்தி விரோதி தான், அதெல்லாம் மோட்ச பலனை எதிரான பலன்கள், அது விரோதிக்கும். அதனால நீங்க அதை நினைச்சு பார்க்காதீங்கோ, அது தேவையில்லை. இந்த மோட்ச பலத்துக்கு சமம் எந்த பலனும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கோ. அதனால பலாத்தியாயத்தினுடைய மேன்மை இப்படிப்பட்டது. இதுல இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், சமன்வயாத்தியாயம், அதுல இருக்கக்கூடிய தர்க்கங்கள், அதுல இருக்கக்கூடிய சுருதி வாக்கியங்கள், இது ரெண்டும் சுருதி வாக்கியத்துக்கு விரோதமில்லாத தர்க்கங்கள். அதனால மீதி தர்க்கங்கள்லாம் எல்லாம் பனி பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். அத மாதிரி இந்த தர்க்கம் ஸ்ருதி இவைகளால சித்தமான சர்வகாரணம் பிரம்ம அப்படின்ற தத்துவமானது, அதுக்கு விரோதமா இருக்கக்கூடிய மீதி மதங்கள் அல்லது குதிருஷ்டிகள் இவைகள்லாம் தமசு மாதிரி இருக்குது. அந்த தமசெல்லாம் போக்குக்கடிக்கக்கூடிய இந்த தத்துவம் தத்துவ ஞானம் இது ரெண்டாவது அத்தியாயத்தினால சித்திச்சது, அவிரோத அத்தியாயம். இந்த ரெண்டு அத்தியாயத்தினால சொல்லப்பட்டதுதான் சித்தத்விகம் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு சாத்தியத்விகத்துல உபாய அத்தியாயம் சாதனாத்தியாயம் மூணாவது அத்தியாயம். அந்த மூணாவது அத்தியாயமானது இந்த முதல் ரெண்டு அத்தியாயத்தினால சித்திச்சது. அந்த சாதனம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அற்புதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அது
பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதா போயிட்டதுனால மீதி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அற்பமான பலன்களை கொடுக்கக்கூடிய விதி வாக்கியங்கள் அதெல்லாம் சேஷ வாக்கியங்களா கை இது கிங்கரங்கள் மாதிரி ஆயிடும். ஆனால் மோட்ச உபாயமாகிற ராஜ்யம் மகாராஜ்யம், அந்த மகாராஜ்யத்துல இதெல்லாம் அல்பமான வாக்கியங்கள் அவைகள்லாம் சாதாரணமானது. அதே மாதிரி அந்த அந்த உபாயத்தினுடைய பலன் இருக்கு பாருங்கோ, அது முக்தனுடைய ஆனந்த அமிர்தம், அது பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு இவ்வளவுதான் இயத்த சொல்ல இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, அவ்வளவு உகந்த இது இருக்கு அதுல. அதனால அதுக்கு முன்னாடி மீதி புருஷார்த்தங்கள்லாம் எல்லாம் ஓடி போயிடும், போட்டி போடும், தோத்து போயிட்டு ஓடி போய் அதெல்லாம் முக்தனுக்கு விரோதி விரோதி வர்க்கத்துல சேர்ந்துருவோம். அதனால அதெல்லாம் வேண்டாம். இந்த நாலு அத்தியாயத்தினால எதை தெரிஞ்சுட்டோமோ அதுவே நமக்கு போரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். ஸ்ருத்யந்தைகாந்த தர்க்க கிரம கரிம த்ருதௌ தூளவச்சைல வர்க்க தசித்த பிரம்ம போத த்யுமணி ருச்சி தமஸ்தோம கல்போன்ய ஜல்ப மோக்ஷோபாயிக ராஜ்யே ததிதர விதய கிங்கரத்வம் பஜந்தே முக்த ஆனந்த அமிர்தைகோ ததி பிரஷத கண ஸ்பர்தினோன்யே உமத்தாஹ. ஸ்ருத்யந்த ஏகாந்த தர்க்க கிரம கரிம த்ருதௌ ஸ்ருத்யந்த, ஸ்ருதி உபனிஷத்து, அதுக்கு அந்தம் வேதம், அதுக்கு அந்தம் வேதாந்தம் உபனிஷத்து. ஸ்ருத்யந்த உபனிஷத்துக்கள் அது ஏகாந்தம், ஏகாந்தமா ஏகா அதுக்கே உரிய தர்க்கம். அந்த தர்க்கம் இருக்கே அதனுடைய கிரம கரிம த்ருதௌ அதனுடைய கௌரவம், கரிமன்னா கௌரவம், அது கௌரவமா இருக்குது, அது ரொம்ப உசந்த நிலையில இருக்குன்னு அர்த்தம். த்ருதௌ அது நிக்கச்சே அது எப்படி இருக்குன்னாக்கா சைல வர்க்கமா இருக்கும். அது அது சைல வர்க்கம்னா இந்த இடத்துல இது பெரிய மேருமலை மாதிரி இருக்கு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய தர்க்கங்கள் இருக்கு பாருங்கோ, ஸ்ருதி விருத்தமான தர்க்கங்கள்லாம் அவைகள்லாம் சைல வர்க்கங்கள், பர்வதங்கள் மாதிரி சாதாரண பர்வதங்கள். மேறு பர்வதத்துக்கு முன்னாடி மீதி பர்வதங்கள்லாம் நிக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தர்க்கங்கள், அல்பமான தர்க்கங்கள் அவைகள்லாம் தூளவது, தூளம்னாக்க அந்த பஞ்சு காட்டன் அப்படின்னு சொல்றாளே பஞ்சு, அது அத மாதிரி இதெல்லாம் பறந்து போடும், நிக்கவும் நிக்காது. மோட்சத்துக்கு முன்னாடி மோக்ஷ உபாயத்துக்கு முன்னாடி மோக்ஷ உபாயத்துக்கு தேவையான தத்துவ ஞானம் அதற்கு முன்னாடி இதெல்லாம் நிக்கவே நிக்காது, இவைகள்லாம் பறந்து போயிடும் பஞ்சு மாதிரி. அதுக்கப்புறம் தசித்த அந்த ஸ்ருதி என்ன, ஸ்ருதிக்கு அனுகுணமான தர்க்கம் என்ன, அவைகளால சித்தமான பிரம்மபோத, பிரம்மபோதம்னா பிரம்ம ஞானம், தத்துவ ஞானம், பிரம்ம விஷயகமான தத்துவ ஞானம், சர்வகாரணம் பிரம்ம அப்படிங்கிற ஞானம் பிரம்மபோத. அது எப்படிப்பட்டது? த்யுமணி ருச்சி, த்யுமணி, த்யு அப்படின்னாக்கா மேல் லோகம் ஆகாசம் அதெல்லாம், மணி அதுக்கு மணியா இருக்கக்கூடியது சூரியன், அதனால த்யுமணின்னா சூரியன் பேரு, ஆகாசத்துல பிரகாசிச்சுன்ற கொல்லியோ அதனால அதுக்கு சூரியன், அது த்யுமணின்னு பேரு. அதனுடைய ருச்சி அது என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த அந்த ருச்சியை மீதி எல்லாம் இருக்குது பாருங்கோ, தமஸ்தோம கல்பக அந்நிய ஜல்பக, மீதி இருக்கக்கூடிய உடலாளிகள் மீதி மதங்கள் மதஸ்தாரெல்லாம் பேசுறா பாருங்கோ, எத்தனை சாஸ்திரங்கள், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, அத்தனை சாஸ்திரக்காரனும் எத்தனையோ குதர்க்கங்கள் பேசுறா, எத்தனையோ விபரீத தத்துவங்களை சொல்றா, இல்லாத பரமாணுவ கல்பிக்கிறா, பெருமாள் இல்லாத பிரகிருதின்னு ஒரு தத்துவத்தை கல்பிக்கிறா. அந்த பரமாணுன்றது எந்த இடத்துலயும் நிக்காது,
ஆனால் பரமானு பிரமானு அவ சாதிச்சு சென்றிருக்கா. அப்புறம் லோகத்துல சித்தமா ஸ்திரமா பாக்குற வஸ்துக்களை கூட அதெல்லாம் க்ஷணிக்கம் அப்படின்லாம் கல்பிக்கிறாவா. இது மாதிரிலாம் பௌத்தாலாம் சொல்றது அது. ஜெயினாள் அது கூட சொல்றது இல்லை, எல்லாம் விபரீதமாவே சொல்றா ஜெயினாள். மாத்தி 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 எல்லாத்தையும் சொல்றா அது. அது மாதிரி பசுபதி மதத்துல இன்னும் விபரீதமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. வேத விருத்தமான ஆச்சாரங்கள், வேத விருத்தமான தத்துவங்கள் எல்லாமே அவகிட்ட இருக்கு. அதனால இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் தமஹா தமஸ்தோம கல்பக. ஸ்தோமன்னா சமுதாயம், சமுதாயமாகிறது தமசாகிற சமுதாயம். அதெல்லாம் அந்நிய ஜல்பக உலகல், ஜல்பம்னா உலகல், எல்லாமே அத மாதிரி அந்தகாரத்தை அஜ்ஞானமாகிற அந்தகாரத்தை கொடுக்கக்கூடியது அவைகள்லாம். இந்த பிரம்ம ஜானம் நமக்கு வந்தது பாருங்க, நம்ம சித்தாந்தத்துக்கு சொல்லப்பட்ட பிரம்ம ஜானம், அதுக்கு முன்னாடி இவைகள்லாம் தமசு அந்தகாரம், அந்தகாரம் மாதிரி. அந்த அந்தகாரமானது தானே ஓடி போயிடுவேன். அதனால அப்படிப்பட்ட ரெண்டாவது அத்தியாயம் இது. அதனால இது உசந்தது, நமக்கு ரொம்ப உசந்ததாக இருக்கிறது. அதன் பிறகு மோக்ஷோ பாயிக ராஜ்யே, மோக்ஷ உபாயம் அதுதான் ஏகராஜ்யம், மகா சாம்ராஜ்யம் அது. மோக்ஷத்தினுடைய உபாயம் அது உபாசனமோ சரணாகதியோ எது வேணாலும் இருக்கட்டும், அந்த ஒரே ராஜ்யம், அந்த ஒரே ராஜ்யம் தான் மகாராஜ்யமா இருக்கும். அப்படிப்பட்ட ராஜ்யத்துல சதிதர விதையாக நீதி விதி வாக்கியங்கள்லாம், விதையாகனாக அந்த கர்மாக்கள் அர்த்தம், நீதி உபாயங்கள், அவைகள்லாம் என்ன பண்றது தெரியுமோ, கிங்கரத்துவம் பஜந்தே, மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு மீதி எதுவுமே சாதாரண விஷயங்கள். நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், பெருமாளை சேவிக்கிச்ச வேற எந்த தேவதை வந்தாலும் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், ஏன்னா பெருமாள் தான் பரதேவதான் நமக்கு தெரியும். அத மாதிரி மோட்சத்தையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு அல்ப விஷயங்கள்லாம் எதுக்கு? நேற்றுதான் சொன்னோம் இந்த பகாசுரன் பகாசுர வருத்தாந்த தொல்லின் வாய்க்கு ஏண்டானேன்றதுக்கு அடையன் சொல்லின்ற, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்கமாம் கொக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயோ, அதை சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாடிய. அதனால இது சின்ன மீனெல்லாம் விட்டுடுறது, அது ஒரு மீன் பெருசா மீன் வந்ததுன்னா அதை பக்கம் பிடிச்சுடும், அந்த மாதிரிதான் சிவேஷ்ணம் இருக்கணும். அதனால மோக்ஷத்துக்கு எது உபாயமோ அதுதான் நமக்கு மகாராஜ்யம். அந்த மகா சாம்ராஜ்யத்துல ஈடுபட்டவன் அல்பமான உபாயங்கள்ல ஈடுபடவே மாட்டான். அந்த அல்ப உபாயங்கள்லாம் கூட இந்த மோக்ஷ உபாயம் இருக்க சாம்ராஜ்யம் அதுல கிங்கரமா மாறிடும். கிங்கரமா கிங்கரங்களா மாறிடுச்சுன்னு என்ன அர்த்தம், அதெல்லாம் அங்கங்களா தான் இருக்கும், அதை நம்ம லட்சியமே பண்ண வேண்டாம். அதனால மோக்ஷோபாயிக ராஜ்யே சதிதர விதையாக கிங்கரத்துவம் பஜந்தே. கடைசியில முக்த அமிர்த ஆனந்த உததி, உததினாக்க சமுத்திரம்னு அர்த்தம். அதனால முக்த ஆனந்த அமிர்த ஏக உததி, அது ஒண்ணுதான் நமக்கு சமுத்திரமே, அதுலதான் நமக்கு நிர்திசயமான ஆனந்தம். நம்ம லோகத்துல இப்ப நாம் அனுபவிக்கிறோமே, எதுலையாவது பூர்ண ஆனந்தா கிடைக்கிறதா சொல்லுங்க. எல்லாரும் சொல்ற அன்னதானம் பண்றான் ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்க அதுலதான் அடம் போரும் திருப்தி வருது, போரும் திருப்தி வருது. எப்போ அது ஜெயிக்கிற பர்யந்தம் தான், ஜீர்ணிச்சுட்டோம்னாக்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும், ஜரிக்கிற பர்யந்தம் தான் அதுல கூட அலம் புத்தியே. திருப்பி பசிச்சதுன்னாக்க திருப்பி சாப்பிடணும் தான் புத்தி போறது. அதனால எதுலையுமே பூர்ணத்துவம் இல்லை. ஆனால் இந்த பிரம்மானந்தம் இருக்கே, முக்தன் அனுபவிக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஆனந்தம், அது அமிர்தம், அதுதான் ஒரே ஒரு சமுத்திரம், ஆழமான சமுத்திரம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஆனந்த சாகரம் அது. அந்த சாகரத்துல ஒருத்தன் உள்ள புகுந்தான்னாக்க மீதி எல்லாம் இருக்கு பாருங்க, உததி பிரஷத கனக, அதெல்லாம் சிறு துளிகள் மாதிரி, மலைக்கு பெரிய சமுத்திரத்துக்கு முன்னாடி சிறு துளிகள்லாம், பனித்துளிகள் சிறு துளிகள், அதெல்லாம் என்ன பண்ணும், அந்த இதர
குமர்த்தங்கள் புருஷார்த்தங்கள் அந்நே புமர்த்தாக மீது இருக்கக்கூடிய அல்பமான புருஷார்த்தங்கள் மற்ற காமங்கள்னு சொன்னமே அவைகள்லாம் புருஷதகணஸ்பத்தினகா அதெல்லாம் அல்பமான விஷயங்களா போட்டதால அந்த மோட்சானந்தத்துக்கு முன்னாடி சிறு துளிகள்லாம் போட்டி போட்டா நிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு அவைகள்லாம். அதனால அப்படிப்பட்ட ஒசந்த ஆனந்தம் பரம புருஷார்த்தமா நமக்கு கிடைக்கிறது, பரம புருஷார்த்தமா நமக்கு கிடைக்கிறது, அவ்வளவு விசேஷம் இது. ஆக நாலு அத்தியாயங்கள், சமன்வயாத்தியாயம் முதல்து, இரண்டாவது அவிரோதாத்தியாயம், மூணாவது உபாயம் சாதனாத்தியாயம், நாலாவது பலாத்தியாயம். இந்த நாலு அத்தியாயங்களுக்கு முன்னாடி எந்த தர்க்கமும் இடப்படாது, எந்த செல்பங்களும் உலகுதலும் நிற்காது, எந்த மீதி உபாயங்களும் எதிராக நிற்கவே முடியாது, போட்டி போட முடியாது. அதே மாதிரி எந்த பலனும் அல்ப பலன்கள் எதுவுமே இந்த மகா பலத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடிச்சார். இப்ப ஸ்லோகம் சேர்க்கலாம். ஸ்ருத்யந்தை காந்த தர்க்க கிரம கரிம திருதௌ தூளவச்சைலவர்கஹ சசித்த பிரம்ம போத தியுமனிர்ஷித்தமஸ்தோமகல்போன்ய ஜல்பஹ மோக்ஷோபாயீகராஜ்யே சதிதரவிதய கிங்கரத்வம் பஜந்தே முக்தானந்தமிருதைகோததி புருஷதகண ஸ்பர்தினோன்யே புமர்த்தாம் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.